என்னோடு வா வீடு வரை. உன் வீட்டை பார், என்னை பிடிக்கும். உன் வீட்டை பார், பைத்தியம் பிடிக்கும். என்னுடைய பழைய கடிகாரம், பழைய போன், பழைய வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் பழைய தூக்குவாளி, அதுக்கப்புறம் பழைய ராஜ்மோகன். நீ ஒளிஞ்சு நிலைக்கு நான் இன்ட்ரோ தரேனா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குத்துங்க, குத்துங்க. வாங்க நம்ம மியூசியம் உள்ள போலாம். ஒரு போட்டோகிராஃபருக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? போட்டோ தான் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து ஸ்மைல் பீஸ்னு சொல்லி அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதுக்கா அமிக்கிறோம் தொப்பி தலையா? இது தெரியாம நீ வந்து உட்காந்துருக்க. வெயில் அடையாதீங்க, வெயில் அடையாதீங்கன்னா கேட்குறீங்களா? தலை கலந்து போச்சு, பொம்மைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. தலை கலர்லயே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இவ்வளவு அவசரமா வந்து வந்து அவட்ட பேசிட்டு இருக்கீங்களே. ஒரு நிமிஷம், ஏதோ ஒன்னு வந்திருக்கு, நான் டீல் பண்ணிட்டு வரேன். சோ இங்க இருக்க மியூசியம்ல முக்கியமான கேமரானா இதுதான். மைசூர் மகாராஜாவுடைய பேலஸ்ல இருந்து பெரிய கேமரா 300, அதாவது 300 kg அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 300 kg, 100 கிலோ. ஒரே ஒரு கேமரா, எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபார்மேட் ப்ராசஸ் கேமரா. இது உருவாக்குன ஆண்டு 1895, அப்பதான் கவிதா பிறந்தாங்க. ஆமா ஆமா, 1895ல உருவாக்குனது. மேட் இன் யுகே னு சொல்லிருக்காங்க. சோ இவருடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன் இந்த இடத்துல இது இருக்கு. சூப்பரா இருக்கு. வாமதுரை அம்மா, இத வங்க கரை அம்மா. இருக்கு எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்க ஸ்வீட் வாங்கின டப்பாவே 2 வருஷத்துக்கு லஞ்ச் கட்ட வச்சுக்குவா. இது வந்து ட்வின் லென்ஸ் கேமரா, ஒன்னு பாக்குறதுக்கு, இன்னொன்னு வந்து கேப்சர் பண்றதுக்கு. மதராசப்பட்டினம் கேமராவை கண்டுபிடிச்சிட்டேன், அதே மெத்தட் தாங்க பாருங்க. சென்னைக்கு மிக அருகில் ECR ரோட்ல கிளம்பாக்கம் தாண்டி குழந்தைங்களை கூட்ட வந்து காட்ட வேண்டிய ஒரு இடம். குழந்தைங்க மட்டும் கிடையாது, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். கேமராவை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. தாத்தா பாத்தீங்களா, தக் லைஃப் பண்றாப்புல. செல்லக்குட்டி, நான் குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டேன். அழுகிறது ஒரு அழகு, சிரிக்கிறது ஒரு அழகு, எல்லாமே ஒரு அழகு தான். அது போட்டோ எடுக்கிறது பொறுத்து. எங்க மணி, ஒரு போட்டோ எடுப்போ. வயசான காலத்திலே அழகாவே இருக்கிறது. தூக்கி சொல்ல, பெரிய கேமராஸ் மட்டும் இல்ல, குட்டி குட்டி கேமராஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. இங்கே பாருங்க, என் கையில் ஒரு கேமரா இருக்குது. இது 2nd World War வந்து ஜப்பான் யூஸ் பண்ண ஸ்பை கேமராவும். இது ஜப்பானில் இந்த ஸ்பை கேமராவை யூஸ் பண்ணி தான் ஸ்பை எல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க. தெரியுமா பண்ணிட்டான் மணி, நீ எனக்கு தெரியுற. அப்படியா? நான் உனக்கு ஸ்பை பண்ணுறேன், நீ பனியனே போடல, கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப விர்ச்சுவல் ரியாலிட்டி நிறைய பாக்குறோம்ல, கண்ணுக்கு கண்ணாடி போடுறது. அந்த காலத்துடைய VR கிளாஸ் இதுதாங்க. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி இதை இப்படி வச்சு அங்க ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க. சோ இந்த மாதிரி போட்டோஸ்லாம் இருக்குல்ல, இந்த போட்டோஸை இப்படி சென்டர்ல வச்சு, வாவ் என்ன ஆஹா, அமேசிங். வாவ், இந்த நானும் பாக்கணும். சூப்பர். 5 ரூபா, ஒருத்தருக்கு 5 ரூபா. நான் 5 தரேன், கொடுங்க. கூகுள் பே பண்ணுங்க. ஆமாண்டடா, ஒரு நான் வைக்கிறேன். தெரியுதா? ஆ, சூப்பர். இந்த பக்கம் கலவரம், அந்த பக்கம் நிலவரம், இந்த பக்கம் கலவரம்,
கலவரம் நிலவரம் முடியாது. அது நம்மளை நோக்கி வருது. அது ரொம்ப மோசமானது. ஆஹா வல்லால் தேவா, ஆபத்து நம்மளை நோக்கி வந்துருச்சு. ஆபத்து 9 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. கேமரா கிடையாது, கேமரா மாதிரி பெரிய பெரிய கேமராவா இருக்கு. சின்ன கேமராவா? தீபாவளிக்கு மாவு அரைக்கிற மிஷின் தான் தெரியல. இப்போ இந்த கேமரா தான் சார் வாங்க. என்ன இது, இப்போ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹண்டர் பென்ரோஸ், வாட் இஸ் திஸ்? இந்த கேமராவோட பிராண்ட் பேர் வந்து ஹண்டர் பென்ரோஸ். ஓகே, 1895 யூஸ் பண்ண கேமரா இது. வந்து 1895? இது வந்து ஆக்ரால ஒரு பெரிய ஸ்டுடியோல யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஏன் இவ்வளவு பெரிய கேமரா நீங்க பாக்குறீங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் வந்து பெருசா போட்டோ எடுக்கணும். அதாவது இந்த கேமரா பேக் சைட்ல பாக்குறீங்களா, அதான் ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற போட்டோகிராபி சைஸ். இதுதான் சார் ஃபிலிம் வெட் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதுலதான் வந்து அந்த கெமிக்கல் லோட் பண்ணுவாங்க. இப்ப உள்ள நாள் நீங்க ஃபிலிம் ரோல் கேமரா பாத்தீங்க, ஃபிலிம் லோட் பண்ணி அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ஒரு வாட்டி ஃபிலிம் அவங்களே மேனலா போட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டோர், இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணுவேன்னா இதுக்குள்ளதான் அந்த பிக் சைஸ் கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ்ல அந்த கெமிக்கல் அவங்களே மேனுவலா அந்த டார்க்குள்ள வச்சு அந்த கிளாஸ் பிளேட் மேல கோட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கோட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரேம் வெட் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி தான் அதில் ஃபோட்டோ எடுக்க முடியும். இப்போ இந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு கிளாஸ் வந்துடும், இங்கே ஒரு கிளாஸ் வரும். இதுக்கு பேர் வந்து கிரவுண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. இதுதான் டிஸ்பிளே. இப்போ ஃப்ரண்ட்ல என்ன ஆப்ஜெக்ட், லென்ஸுக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் தெரியுதோ இந்த கிளாஸ்ல இன்வெர்டடா தெரியும், அதாவது அப்சைட் டவுனா தெரியும். இதுக்கு மேலதான் இந்த டார்க் கிளாத் போடுவாங்க. நீங்க நிறைய பழைய கிளாத் கிளாத் கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு போட்டோ எடுப்பாங்க. இது மாதிரி இது கேமரா தான் இது. உங்க பேருங்க? சம்பத். சம்பத், சூப்பர். டாக்டர் அருண் வந்து இந்த இடத்துடைய ஓனர். அவர் வந்து ஒரு டென்டிஸ்ட், ஆனா டென்டிஸ்ட் பை ப்ரொஃபஷன், பட் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபை கேமராஸ் கலெக்டர் பை பேஷன். அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதை பற்றி சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பொக்கிஷமான விஷயங்கள் இருக்குது. பெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க, எல்லாத்தையும் மாண்டேஜில் பார்த்து சந்தோஷப்படுங்க. செலிபிரிட்டிஸ் ஆவதற்கு காரணமே கேமரா தான். ஆனால் கேமராவை கையில் வச்சுக்கிட்டு செலிபிரிட்டிஸ் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அதையும் இங்கே மாட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். நான் ஒரு செலிபிரிட்டி பேரை சொல்வேன், நான் சொல்லி 5 செகண்ட்ஸ்க்குள்ள கரெக்டாக அந்த ஃபோட்டோவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திரும்ப கதை அப்படியே இருங்க, இப்போ நான் அந்த பக்கம் வரேன். ரெடியா? ஓகே. ஃபஸ்ட்டு ஓகே, சச்சின். 1 2 3 5 செகண்ட்ல கண்டுபிடிக்கணும் சச்சினே. ஐயோ, இங்க 5 6 7 8 9 10 11 12
எப்பவும் ஃபோனை எடுத்து செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு அப்படியே செல்ஃபியை எடுத்துட்டு இருக்காமல் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் எப்படி விதவிதமாகலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வாங்க. ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் குழந்தைங்களுக்கு வரும் 50 ரூபா தான். 50 ரூபாயில் ஒரு தோசை சாப்பிட்ற விலையில் ஒரு 100 வருஷம் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடல்ட்ஸ்க்கு 70 ரூபா. ரொம்ப சூப்பராக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷன் ஹாலு இந்த பக்கமாக ஈசிஆர் ரோட போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய இந்த டாக்டர் அருணுடைய கேமரா மியூசியம் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் விளாக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு பர்மிஷனும் தராங்க, அவங்க அதை என்கரேஜும் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு மியூசியத்தை அடக்க முடியாது, பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். ஆமாம், இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் தான். நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறமேட்டு என்னென்ன ராகம்லாம் போட்டு பாடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதா ராஜ்மோகன் சேனல். அப்படியே ஊர் ஊரா போவோம். பெல் ஐகான தட்டு சொல்லல, பெல் ஐகான தட்டி விடுங்க. விக்ரம், விக்ரம்ல கொஞ்ச நேரம் நடிச்சதுக்கு ரோலெக்ஸ் ரோல் நடிச்சதுக்கு சூர்யாக்கு ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தாராம். ஆமா ஆமா, பகத் பாசிலுக்கு ஒரு பாசில் வாட்ச் கொடுத்துருக்கலாம் தானே. அப்ப விஜய் சேதுபதி கடைசியில் கொஞ்சோண்டு சந்தனம் தான் தரும். ஏன்னா